வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, இது வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் IFOSR 2023 கட் ஆஃப் மார்க், குவாலிஃபைங் மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது, ரிசல்ட் வந்துருச்சு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2023 மினிமம் குவாலிஃபைங் மார்க் பாருங்கள். ஸோ இந்த ப்ரிலிமினரி வந்து ரெண்டுக்குமே சேம் தான், சிவில் சர்வீஸ்க்கும் இதுக்கும் சேம் தான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 78 மார்க்கு, இங்கே 93 மார்க்கு. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அதே என்ட்ரன்ஸாக இருந்தால் கூட அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போட்டி போடுறவங்க யார் அப்படின்னா, க்ரீம் டாப்பில் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். சயின்ஸ் பேஸ்டு கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ இந்த சூழலில் எப்போவுமே ப்ரிலிமினரி கட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு இந்தியன் சிவில் சர்வீஸை விட அதிகமாக இருக்கும் என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம், சரியா? ஸோ இது வந்து ப்ரிலிமினரியில். அடுத்து இடபிள்யூஎஸ் வந்து 92.93. இங்கே பார்த்தீங்களா, ஜென்ரலுக்கும் 93.60, ஓபிசிக்கும் 93, ரெண்டு ஒரே மார்க். அண்ட் எஸ்சி 82.83, எஸ்டி 78.79, பிடபிள்யூ 1-2 கேட்டகரி வந்து 51, ஸோ 45. இங்கே இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், மெயின் மதிப்பெண்கள். மெயின் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது, நம்ம சிவில் சர்வீஸில் வந்து அந்த குவாலிஃபையிங் மார்க்னு ஒன்று இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஒரு ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ், ஒரு இங்கிலீஷ் பேப்பர், இந்த ரெண்டும் வந்து 300 மதிப்பெண்கள் ரெண்டும் டோட்டலில் சேர்க்கப்படும். அதுபோக ரெண்டு ஆப்ஷனல், பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு ஆப்ஷனல், அதுவும் சேர்ந்து 200 மதிப்பெண்கள், மொத்தம் 800 மதிப்பெண்கள், மொத்தம் 1400 மதிப்பெண்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 1400. ஸோ 1400 கட் ஆஃப், மினிமம் கட் ஆஃப். யோசித்து பாருங்கள், ஜென்ரல் வந்து 640, இடபிள்யூஎஸ் வந்து 596, ஓபிசி 609, எஸ்சி 577, எஸ்டி 591, எஸ்சியை விட இதாகுது. அதே மாதிரி பிடபிள்யூடி வந்து 491, அண்ட் தேர்ட் கேட்டகரி வந்து 448. டோட்டல் இங்கே ஃபைனல் மார்க், இதை நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஃபைனல் மார்க். சரி, சிவில் சர்வீஸ்க்கும் இந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ வந்து 275. ஆனால் சிவில் சர்வீஸ், இங்கே ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து மொத்த மார்க் வந்து 300 மதிப்பெண்கள். ஸோ 1400 ப்ளஸ் 300 சேர்த்து டோட்டல், அதில் வந்து நமக்கு ஸோ கட் ஆஃப் வந்து ஜென்ரல் 903, இடபிள்யூஎஸ் 859, அண்ட் ஓபிசி 846, எஸ்சி 800, எஸ்டி 803, அண்டு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி 2 வந்து 787 அண்ட் 589. இப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து, நமக்கு ஏற்கனவே தெரியும் சிவில் சர்வீஸில் இருக்கிற மாதிரி தான் கட் ஆஃபு. ஓ ஜிஎஸ் பேப்பர் 1 இருக்குது பார்த்திங்க, அது மட்டும்தான் கட் ஆஃபு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். GS2 பேப்பரும் ஜஸ்ட் குவாலிஃபையிங், 33% வாங்கினா போதும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கு இப்போ இந்த சர்வீஸு நிறைய பேருக்கு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸை பற்றி அவ்வளோ தெரியாது, அதனால தான் நம்ம இதை இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான கேரக்டர் இதில் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, சப்ஜெக்ட் 5% மினிமம் மார்க். இதில் என்னென்னா, இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ 4 பேப்பர், அப்புறம் இங்கிலீஷ் பேப்பர் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு ஜிஎஸ் பேப்பர், மொத்தம் 6 பேப்பர் இருக்குது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு இப்போ பேப்பர் ஒன் நல்லா எழுதியிருக்கார் ஒரு சப்ஜெக்டில், ஆனால் மதியம் உடம்புக்கு முடியல, பேப்பர் டூ எழுதவே இல்லை, அப்போ ஃபெயிலு, அவ்வளோதான் ஃபெயில் தான். ஏன்னா ஒவ்வொரு பாடத்திலும் ஈச் பேப்பர் யோசிச்சு பாருங்கள், ஈச் பேப்பர். ஸோ ஒன் ஷுட் ஸ்கோர் 5%, சரிங்களா? 5% ஒவ்வொரு இதுலேயும் எடுத்திருந்தால் மட்டும்தான் பாஸு. இதை ஞாபகம் வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம முக்கியமாக வந்து பேசக்கூடிய விஷயம்னா, இதெல்லாம் பார்த்துட்டோம், இடபிள்யூஎஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு, ஸோ ஜென்ரலு ஓபிசி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த இதில் அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, லோக்கோமோட்டிவ் டிசபிலிட்டி, சப் கேட்டகரி லெப்ரஸி, க்யூர்டு ஆக்சிடென்ட் அட்டாக், அப்புறம் இதில் வந்து நம்ம ஜீரோ, இதில் வந்து இதில் இதுவே இல்லை. ஸோ ஆனால் லோ விஷனும் பார்ஷியலி டஃப் மட்டும்தான் அங்கே கொடுத்துருக்காங்க, வேறு கேட்டகரி கிடையாது, சரிங்களா? ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்து நம்ம முக்கியமாக சொல்லப்போகிற விஷயம், அடுத்து ரொம்ப முக்கியமான டை பிரேக்கர் பிரின்சிபிள். டை பிரேக்கர் பிரின்சிபிள், இப்போ வேற எவர் டூ ஆர் மோர் கேண்டிடேட்ஸ் ஹவ் செக்யூர்ட் ஈக்குவல் அக்ரிகேட் மார்க்ஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2023, டைஸ் ஹவ் பீன் ரிசால்வ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த பிரின்சிபிள்ஸ் அப்ரூவ்ட் பை தி கமிஷன். தட் இஸ் கேண்டிடேட் வித் மோர் மார்க்ஸ் இன் கம்பல்சரி பேப்பர் அண்டு பர்சனாலிட்டி டெஸ்ட், ரெண்டையும் சேர்ந்தது ஞாபகம். கம்பல்சரி பேப்பர், கம்பல்சரி பேப்பர் என்னது, இங்கிலீஷ் பேப்பரும் ஜிகே பேப்பரும் 600 மதிப்பெண்களுக்கு, அப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 300 மதிப்பெண்கள், 900 மதிப்பெண்கள். ஸோ புட் டுகெதர் அதில் யார் மேலே இருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் ஃபஸ்ட். சரி, சப்போஸ் ரெண்டுமே டோட்டல் கரெக்டாக ஒன்றா ஒரே மாதிரி வருது, ஏன்னா நிறைய பேர் எக்ஸாம்பிள் தராங்க. அப்போ அந்த சூழ்நிலை ஆகும்னா, இன் கேஸ் ஆஃப் ஒன் அபோவ் ஆர் இஸ் ஈக்குவல், தட் இஸ் இந்த இதில் ஈக்குவலாக இருந்ததுன்னா, கேண்டிடேட் ஹூ இஸ் சீனியர் இன் ஏஜ், வயசு யார் கூடுதலோ அவருக்கு சீனியராக்கு மேலே உள்ள ரேங்க் கொடுப்பாங்க, சரியா? ஸோ ஏன்னா இது வந்து சில பேர் நம்ம வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஒரு இமேஜினேஷன், ஒரு திங்கிங்காக தான். ஸோ அதனால் நம்ம இந்த வட்டம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கட் ஆஃப் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சம் பீப்புள். ஸோ தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.